வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கரிஞ்சீரக மசாலா பால். இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விந்து முந்துதல், அப்புறம் இந்திரிய கட்டித்தன்மை இல்லாமல் இருக்கிறது, அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் இல்லற சம்மந்தப்பட்ட குறைபாட்டு நோய்கள்னு சொல்கிறது. இந்த நோய்களை வந்து நீக்கிறதுக்கு நம்ம மூதாதையர்கள் என்ன மாதிரி மருந்துகளை வந்து கையாண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா கரிஞ்சீரகத்தை வந்து அதிகமாக கையாண்டிருக்காங்க. அதோட கூட்டு மருந்துகளாக ஒரு சில மூலிகைகளையும் ஒரு சில பருப்பகைகளையும் அதிகமாக வந்து எடுத்துருக்காங்க. இதில் வந்து அதாவது போத வஸ்துகள் இல்லாத மருந்துகளாக பார்த்து இப்போ நம்ம செய்யணும். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய இது என்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து போத வஸ்துகள் இதில் நிறைய வந்து அந்த காலத்தில் சேர்த்துருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் சுத்தமாக எல்லா மக்களும் சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த கரிஞ்சீரகத்துடைய சக்தியை கூட்டக்கூடிய ஒரு சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகள் நான் வருஷப்படுத்தி சொல்கிறேன். ஓரிதழ் தாமரை வந்து நான் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். ஓரிதழ் தாமரை 50 கிராம். பூமி சர்க்கரை கிழங்கு, இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இந்த கிழங்கு வந்து நீங்கள் வந்து பவுடராக திரிச்சிங்க. அந்த பவுட்ரும் இப்போ மருந்து கடையில் கிடைக்கி இந்த பூமி சர்க்கரை கிழங்கு 50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்தாக்கில் தண்ணீர் விட்டான் கிழங்கு, இது இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கும் நான் 50 கிராம் எடுத்திருக்கேன். இந்த கிழங்கு பவுடரும் மாநாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்புறம் அமுக்ரா பொடி, இந்த அமுக்ரா சூர்ண பொடியை வந்து நான் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் நல்லா கிழங்காக தான் இருக்கும், இந்த பாலில் சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த கிழங்கு காய போட்டு தான் பவுட்ரா எடுக்கணும். அது கூட எடுத்துடக்கூடாது. இந்த அமுக்ரா பொடியை வந்து நீங்கள் வந்து பாலில் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 50 கிராம் எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பு வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். பூனைக்காளி பொடி சூர்ணத்தை வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். பூனைக்காளியும் பாலில் சுத்தி பண்ணி நல்லா காய போட்டு அதோடய தோலெலாம் நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும். அதுக்கப்புறம் தான் இதை வந்து நமக்கு மருந்துக்கு யூஸ் பண்ண முடியும். அதனால் இது 50 கிராம் எடுத்திருக்கேன். இது முருங்கை பிசின் பொடி, இந்த முருங்கை பிசின் பொடியை வந்து நான் 25 கிராம் எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் பவுடராகவே மருந்து கட்டையில் வாங்கி நல்லா பவுடராக திரிச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சாரா பருப்பு, இதை வந்து ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அக்ரூட் பருப்பு, இது ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். பிஸ்தா பருப்பு, இது ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மதன காமப்பூ, இது வந்து ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நீங்கள் எப்போதுமே அளவு குறைச்சி போடுறது நல்லது. இது வந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா அதிகமான டைம் இழுக்க வைக்கும் இல்லறத்தில், அந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ளது. இதை வந்து 25 கிராம் எடுத்துருக்கேன். இது வந்து முந்திரி பருப்பு 50 கிராம் எடுத்துருக்கேன். முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நீங்கள் பவுடராக தெரிச்சு வச்சுக்கிறோம். முதல்ல எல்லாத்தையும் நல்லா பவுடராக தெரித்து வச்சுக்கிங்க. இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் அவ்வளோத்தையும் பவுடராக மழை தெரித்து வச்சுக்கிடுங்க. இந்த இதை வந்து பாதின பவுடர் வச்சுருக்கேன். இந்த விதைகள், இந்த முந்து பருப்பு வகைகளை வந்து நீங்கள் மிக்சியில் வச்சு பவுடராக தெரித்து இதுக்கு சம அளவு அந்த நாட்டு சர்க்கரை, இப்போ 100 கிராம் எடுத்து வச்சுருக்கிற வந்து அறப்படுறதுக்காண்டி எடுத்து வச்சுருக்குறோம். இது இதோடைய அளவுக்கு, இந்த மொத்த அளவுக்கு நிகராக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிடணும். சுகர் உள்ளவங்களும் இந்த நாட்டு சர்க்கரை நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த நாட்டு சர்க்கரையுடைய பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுகரை ஏற விடாது, மருந்தை கெட்டு போகக்கூடாது, பூச்சி வராது, வண்டு வராது. இது போகன்னா மருந்துக்கே ஒரு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த நாட்டு சர்க்கரை, இது எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா பவுடர் தெரிச்சதுக்கப்புறமா அந்த பவுடரை நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அரை ஸ்பூன் அளவு தான் எடுக்கணும். ஒரு ஸ்பூன் எடுக்கக்கூடாது, அரை ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் வந்து தேவை உள்ளவங்க மேல்கொண்டு சுகர் வேணும் அப்படின்னா சுகர் சேர்த்துக்கிடலாம். அந்த மாதிரி பயன்படுத்தணும். அது எப்படிங்கிறத அடுத்த நாள் நான் சொல்கிறேன், அதை பார்த்துருங்க. நீங்கள் இந்த பருப்பு வகைகள், இந்த பொடி வகைகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சூர்ணமாக்கி அந்த சூர்ணத்தில் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வரைக்கும் எடுத்துக்கிடலாம். முதல்ல ஒரு 1.5 டம்ளர் பால், அந்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சு ஒரு 5 கொதி வரணும். 6வது கொதியாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மசாலா
நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவை போட்டு நல்லா கொதிக்க வைங்க. நீங்கள் கறிஞ்சீரகத்தை நல்லா பவுடராக திரித்து ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு மூணு கொதி வரணும். கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த வடிகட்டினதை வந்து நம்ம வந்து சீனி சேர்த்துக்கிடணும். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுகர் பேஷண்ட்டுகளாக இருந்தீங்க அப்படின்னா சுகர் வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. சுகர் பேஷண்ட் இல்லை, சாதாரணமாக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சீனினாலும் சேர்த்துக்கிடலாம். கருப்பட்டி மண்டவலாம் வச்சுக்கலாம், அப்புறம் பனங்கல் கண்டு எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கிடலாம். சுகர் பேஷண்ட் மட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து பருகிட்டு வந்தீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு சக்தியை ஊட்டக்கூடியதாக இருக்குது. இதில் வந்து நம்ம குங்குமப்பூ வேணும்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து இன்னும் வீரியத்தை கூட்டக்கூடியது. அது போக என்னென்னா, இல்லறத்துக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். நீங்கள் இல்லறத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இருக்காது. இந்த மாதிரி மருந்துகளை நீங்கள் சாப்பிடும்போது இதில் வந்து பத்தியமோ சைடு எஃபெக்டோ அல்லது வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்கிடலாம், தேவையில்லைன்னா நிறுத்திக்கிடலாம். அந்த மாதிரி இது வந்து நம்ம மூதாதையர்கள் கடைபிடிச்ச விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் இதை வந்து பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பழைய ஏடுகள் குறிப்புகளை இருந்து நாங்கள் எடுத்து பண்ணுறோம். அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்து பலன்பட்டுக்கோங்க. இந்த மசாலா தயாரிக்கிறத பற்றிய செய்முறை விளக்கங்களை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கிங்க. நன்றி, வணக்கம்.